கிரேட் 2020 ECE இந்த எக்ஸாமினேஷனோட அனாலிசிஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். கேட் 2020 அனாலிசிஸ் உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுறது பால்சு சக்சஸ் அகாடமி மதுரை. ECE இந்த பேப்பர் நம்மளுக்கு பிப்ரவரி 2 சண்டே 3 மணி நேரம் எக்ஸாமாக மத்தியானம் 2:30 ஈவினிங் 5:30 வரைக்கும் நடந்துச்சு. இந்த எக்ஸாமில் மொத்தம் 65 க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க. மொத்தமாக 100 மார்க்குக்கு எக்ஸாம் நடந்துச்சு. மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன்ஸும் இதில் இருந்துச்சு, நியூமரிக்கல் ஆன்சர் டைப் க்வெஸ்சன்ஸும் இருந்துச்சு. மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன் இந்த வருஷம் 42 க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க. நியூமரிக்கல் ஆன்சர் டைப் இந்த வருஷம் 23 க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க. எக்ஸாம் பேப்பர் ஈஸியா, கஷ்டமா, மாடரேட்டா அப்படின்றத மேலே பார்ப்போம். இது போன்ற மேலும் அனாலிசிஸ் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பால்சு சக்சஸ் அகாடமி அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த 2 பேஜையுமே ஃபாலோ பண்ணி லைக் பண்ணுங்க. க்வெஸ்சன் பேப்பர் டிஃபிகல்ட்டா இல்லையா அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் வச்சு தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எத்தனை க்வெஸ்சன்ஸ் உள்ள இருந்து கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். 70% ஆஃப் த ஹோல் க்வெஸ்சன் பேப்பர் நம்மளுக்கு கோர் சப்ஜெக்ட்ஸ்ல இருந்தும், 30% நம்மளுக்கு ஆப்டிடியூட், இன்ஜினியரிங், மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் செக்ஷன்ஸ்ல இருந்தும் வந்துருந்துச்சு. போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நம்மளுக்கு ஆப்டிடியூடும் இங்கிலீஷ் செக்ஷனும் ஈஸி லெவல்ல இருந்து மாடரேட் லெவல் வரைக்கும் வேரி ஆச்சுன்னு நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் வெளியில இருந்து வர டேட்டாவும் இதை ப்ரூவ் பண்ணுது. இப்போ கோர் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த வருஷம் நம்மளுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்ஸில் மேக்ஸிமம் க்வெஸ்சன் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தா, அனலாக் சர்க்கியூட்ஸ் அப்படின்ற சப்ஜெக்ட்லேருந்தும், EDC எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்கியூட்ஸ் அந்த சப்ஜெக்ட்ஸ்லேருந்தும் நிறையா க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க. கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் இந்த சப்ஜெக்ட்லேருந்து நிறையா க்வெஸ்சன்ஸ் வந்துருந்துச்சு. நெட்ஒர்க்ஸ் அப்படின்ற சப்ஜெக்ட் தான் லாஸ்ட் இயர் டாமினேட்டாக இருந்துச்சு, இந்த வருஷம் அதோட டாமினேஷன் கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த வருஷம் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் அந்த சப்ஜெக்டில் இருந்தால் லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் இயர் கோர் பேப்பரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கோர் சப்ஜெக்ட்ஸ்லேருந்து வந்த க்வெஸ்சன்ஸ் நம்மளுக்கு மாடரேட் லெவல்லேருந்து டிஃபிகல்ட் லெவல் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் ஈஸி, கேட், 2020 இந்த பேப்பர் நம்மளுக்கு லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது ஈஸி லெவல்லேருந்து மாடரேட் லெவல் வரைக்கும் வேரி ஆயிருக்கதா சொல்கிறாங்க. அதனால் நம்மளுக்கு இந்த வருஷம் கட் ஆஃப் கூடுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. லாஸ்ட் இயர் நம்மளுக்கு கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26.7 இஸ் அ குவாலிஃபையிங் மார்க்ஸாக இருந்துச்சு. இந்த வருஷம் இதே கட் ஆஃப் நம்மளுக்கு 26 மார்க்லேருந்து 30 மார்க் வரைக்கும் வேரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும்தான். OBC, SC, ST-க்கு நம்மளுக்கு மார்க் டிஃப்ரென்சஸ் இருக்கும். பப்ளிக் செக்டர் யூனிட்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட் 60 மார்க்குக்கு மேலே வச்சிருக்கிறது சேஃப் சைடாக இருக்கும். பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ்க்கு நீங்கள் கேட் ஸ்கோர் வச்சு அப்ளை பண்ணலாம். ஒரு சில பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் லைக் கோல் இந்தியா எல்லாருமே அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியான எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. கோல் இந்தியா எக்ஸாம் பிப்ரவரி மாதம் 26-27 தேதியில் நடக்கிறதா இருக்கு. இதுக்கு கேட் ப்ரிப்பரேஷன் இருந்தால் போதும், நீங்கள் இந்த எக்ஸாமை அட்டன் பண்ணலாம். எந்த பப்ளிக் செக்டர் யூனிட்க்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணணும், எந்த சைட்டில் அப்ளை பண்ணணும், எப்போ அப்ளிகேஷன் டேட் க்ளோஸ் ஆகுது, இது எல்லாமே நம்மளோட வெப்சைட் www.balsu.guru, அதாவது www.balsu.guru இந்த வெப்சைட்ல போய் கேட் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கீழே பப்ளிக் செக்டரோட எல்லா நோட்டிபிகேஷனும் நாங்க அப்டேட் பண்ணி வச்சிருக்கோம். கேட் 2020 ECE எழுதின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க கேட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ்க்காக பால்சு சக்சஸ் அகாடமி மதுரையில இருந்து வெரி ஆல் தி பெஸ்ட்.